இம்மை வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், என்ன செய்வது, எல்லாம் பணமெல்லாம் கரைந்து கரைந்து இல்லாமல் போனார். பல மாதங்கள் வேலை தேடி 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 எல்லாம் ஏமாற்றம் தோல்வி. அதனால் மனம் உடைந்து போனான். கையில் இருந்த பணமும் போய்விட்டது, வேலையும் கிடைக்கவில்லை, என்ன செய்வது? சொந்த தேசத்திற்கு திரும்பி போய்விடலாம் என்று எண்ணினால் அது ஒரு அவமானம், அது ஒரு தோல்வி. என் கூட படித்தவங்களாம் நல்ல வேலை பார்த்து தென்கொரியாவில் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நான் ஒன்றுமே இல்லாமல் போய் நின்றால் எவ்வளோ பெரிய அவமானம், அதைவிட மறித்து விட்டால் நல்லது என்று தற்கொலை பண்ணுவதற்கு முடிவெடுத்தான். அதனால் எங்கே விழுந்து சாவதென்று தேடினான். விரக்தி அடைந்தவனாய், நம்பிக்கை இழந்தவனாய், இனிமேல் இந்த உலகத்தில் வாழ முடியாது அவ்வளவுதான் என்று சொல்லி ட்ரெயினில் விழுந்து செத்துடலாம் அந்த மாதிரி தீர்மானம் பண்ணி அந்த ஒரு நாள் அந்த ரோட்டில் நடந்து போய் கொண்டிருந்தான். அந்த விரக்தியோட தோல்வியோட ஏமாற்றத்தோட உள்ளத்தில் பலவிதமான கேள்வி, நிம்மதி இல்லை, அவன் அப்படியே வேதனையோடு போய் கொண்டிருந்தான். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆலயத்தை அவன் பார்த்தான். அவன் போகிற வழியில் ஒரு ஆலயம் இருந்தது, அது திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அது ஞாயிற்றுக்கிழமை அல்ல, ஆராதனை நேரமும் அல்ல, உள்ளே யாருமே இல்லை, அங்கே ஆட்கள் பாட்டு பாடுவதோ ஜபம் பண்ணுவதோ எதுவுமே இல்லை. ஏன்னா அது ஆராதனை நேரம் அல்ல. ஆனால் அந்த ஆலயத்தை அவங்க திறந்து வைத்திருந்தார்கள், யார் வேண்டுமானாலும் வந்து ஜெபிக்கட்டும் என்று சொல்லி. இவன் அந்த ஆலயத்தை கடந்து போகும்போது அந்த ஆலயத்தை திரும்பி பார்த்தான். இது கிறிஸ்தவ ஆலயம் என்பதை அறிந்தபோது அவனுடைய தாய் சொன்னது ஞாபகத்தில் வந்தது, மகனே நீ வா என்னோடு ஆண்டவரை தொழுது கொள்ள என்று. அவன் கேட்கவில்லை, எனக்கு கடவுளும் வேண்டாம் ஆலயமும் வேண்டாம், என் திறமை போதும் என்பதாய் பெருமையோடு சொல்லி வந்தான். இப்பொழுது அவனுக்கு ஞாபகம் வந்தது தன் தாயார் சொன்ன காரியம், எங்கள் அம்மா என்னை கூப்பிடுவாங்களே ஆலயத்துக்கு வா, தேவனை தேடு, அவர் உனக்கு உதவி செய்வார் என்றெல்லாம் சொன்னாங்களே, நான் கேட்கவில்லை, என்னுடைய திறமை என்னுடைய முயற்சி இதெல்லாம் நான் நம்பி வாழ்ந்தேன், இப்போ எல்லாம் தோல்வியிலே முடிந்தது, இப்போ நிம்மதி இல்லாமல் சாக போகிறேன், எங்கள் அம்மா சொன்னாங்களே இந்த ஆலயத்தில் அப்படி என்ன இருக்கிறது பார்க்கலாம் என்று அந்த ஆலயத்திற்குள்ளே போனான். அங்கே அந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டு சிலுவை மாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. அவன் உள்ளே போய் அமர்ந்தான். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை பார்த்துருக்கிறான். அவனும் முழங்கால் படியிட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தான். எனக்கு இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் யாருமே எனக்கு இல்லை, நான் எதிர்பார்த்து வந்தது எல்லாம் தோல்வி, இப்போ நான் சாக போகிறேன், எங்கள் அம்மா அவங்கள பற்றி சொல்லி இருக்கிறாங்க, எங்கள் அம்மா இயேசுவே உங்களை பற்றி சொல்லி இருக்கிறாங்க, உங்களுடைய ஆலயத்திற்கு வரும்படி கூப்பிட்டுருக்காங்க, நான் வந்ததில்லை, இப்போ எல்லாம் முடிந்து போயிற்று, எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை, உங்கள்கிட்ட நான் வந்திருக்கிறேன்னு சொன்னபோது அவனையும் அறியாதபடி கண்ணீர் விட்டு அழுதா, கண்ணீர் விட்டு அழுது அழுது தன் மனதில் இந்த பாரத்தை எல்லாம் சொன்னான். கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து ஜெபித்த போது அவனுக்குள் ஒரு மாற்றம் உண்டாவதை உணர்ந்தான். அவனுடைய உள்ளத்தில் இந்த பாரமெல்லாம் விலகினது, துக்கமெல்லாம் மாறினது, தற்கொலை எண்ணமெல்லாம் மாறினது, அவனுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை வந்தது, எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று எதிர்காலத்துக்கு ஒரு புதிய நம்பிக்கை வந்தது. அவனுக்கு ஆச்சரியம், என்ன நடக்கிறது எனக்குள்ளே? தேவ பிரசன்னம், அந்த ஆலயத்தில் இந்த இயேசுவுடைய பிரசன்னம் அவனை தொட்டது, அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதன் பிறகு ஆண்டவர் அவனுக்கு வேலைக்கு ஒரு வழி திறந்தார், அவன் வேலை செய்ய ஆரம்பித்தான், இயேசுவை உண்மையாய் பற்றி கொண்டு ஆலயத்திற்கு செல்ல ஆரம்பித்தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பிஸ்னஸை கொடுத்தார், தொழிலதிபராய் மாற்றினார், அவனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தார். அவர் சொன்னார், மனைவி பிள்ளைகளோடு இருந்து அவரை நான் சந்தித்தேன், இன்றைக்கு என்னுடைய வருமானத்தில் அதிகமான பணத்தை ஆலயங்களை கட்டி கொடுக்க நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதாக. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம், தேவனுடைய மகிமை வாசம் பண்ணுகிற ஒரு இடம். இந்த மகிமை தான் நம்மை சந்தித்து நமக்குள்ளே ஒரு அற்புதமான மாற்றத்தை உண்டாக்குகிறது. ஆனால் தான் அந்த தேவனுடைய வீடாகிய தேவாலயம் என்று வேதம் சொல்லுகிறாரு. அங்கே ஆண்டவர்
தன்னுடைய பிரசன்னத்தை வைத்து நம்மோடு பேசுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் அந்த ஆலயத்தை முடித்து திரும்பி வரும்பொழுது ஒரு புது பலன் உண்டாகிறது. அங்கே ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். காரணம் அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறபடியினாலே தான். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.